சென்னை துறைமுகத்திலிருந்து இந்த சொகுசு கப்பல் சுற்றுலாவானது வருடத்திற்கு ஒரு 4 முறையோ அல்லது 5 முறையோ இருந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாகவும் மற்றும் பல்வேறு சூழல் காரணமாகவும் கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக அந்த சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டமானது இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் அது மீண்டும் தொடங்கப்படவிருக்கிறது. வரும் 4ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் இந்த கார்டெலியா எம்ப்ரஸ் சொகுசு கப்பல் சேவையானது தொடங்கப்படவிருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று தனது சோதனை ஓட்டத்தை அந்த கார்டெலியா நிறுவனத்தினுடைய அந்த சொகுசு கப்பலானது தொடங்கியிருக்கிறது. சென்னை துறைமுகத்திலிருந்து இந்த கப்பல் சேவையானது தொடங்குகிறது. 11 தளங்கள் கொண்டதாக, அதாவது இந்தியாவின் சொகுசு கப்பல்களில் பெரிய ஒன்றதாக இந்த கப்பல் இருக்கிறது. இந்த கப்பலில் 1800 பயணிகள் வரை பயணிப்பதற்கான ஒரு வசதி இருக்கிறது. இன்று முதலாவதாக ஒரு 2.5 ஆண்டுகள் கழித்து சொகுசு கப்பல் ஒன்று சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்படக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை துறைமுக அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வரக்கூடிய சோதனை ஓட்டமாக இருந்தாலும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பயணிக்கக்கூடிய பயணிகளை கவரும் விதமாகவும் வரவேற்கும் விதமாகவும் மேல தாளங்கள் மூலங்க அவர்களுக்கு வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 23,000 முதல் 237,000 வரை கட்டணங்கள் கொண்ட இந்த சுற்றுலா திட்டங்களை இந்த கப்பல் கொண்டிருக்கிறது. அதாவது ஆழ்கடல் சுற்றுலா, விசாகப்பட்டினம், புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் சுற்றுலா திட்டங்களை கொண்டுள்ளதோடு இந்த 11 தளங்களிலும் ஒரு 5 நட்சத்திர விடுதிக்கு தகுந்தார் போல் அந்த உணவகங்கள், விளையாட்டு அரங்கங்கள், கலை நிகழ்வுக்கான அரங்கம் என கொண்டதாகவும் விருந்து கொண்டாட்டங்களுக்கான ஒரு வசதி கொண்டதாகவும் இருக்கிறது. இதன் மூலமாக சென்னையில் சென்னை துறைமுகத்தினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் இந்த சென்னையை சுற்றி ஒரு சுற்றுலா வளர்ச்சிக்கும் ஒரு ஊன்று, அதாவது ஒரு உந்துதலாக இந்த சொகுசு கப்பல் சேவை இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக சொகுசு கப்பல் சுற்றுலாக்கள் எல்லாம் ஒரு மாத அளவிலே மட்டுமே இருந்த நிலையில் முதல் முறையாக, அதாவது June 2 தொடங்கக்கூடிய இந்த சொகுசு கப்பல் சுற்றுலாவானது September 23 வரை சென்னையிலிருந்து வழங்கப்படவிருக்கிறது. அதாவது ஆழ்கடல், விசாகப்பட்டினம், பாண்டிச்சேரி ஆகிய இடங்களுக்கும் செல்லக்கூடிய வகையிலாக இந்த சுற்றுலா திட்டமானது இருக்கிறது. எனவே ஒரு நீண்டகால சுற்றுலா திட்டமாகவும் இன்று தொடங்கக்கூடிய இந்த சொகுசு கப்பல் சுற்றுலா இருப்பது குறிப்பிடத்தக்கது. சார் வணக்கம். சென்னையிலிருந்து ஒரு சொகுசு கப்பல் இது போன்ற ஒரு சுற்றுலா திட்டம் வந்து பல ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தது, இப்போ இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது, இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது? இந்த இனிஷியேட்டிவ் ஆக்சுவலாக இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த கடந்த 14th and 15th மும்பையில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் இந்தியா க்ரூஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. அதில் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ சர்பானந்த் சோனோவால்ஜி வந்தாங்க. நம்ம ஸ்டேட்லேருந்து டூரிசம் மினிஸ்டர் சார் கூட அங்கே வந்தாங்க. ஸோ அங்கே தான் சென்னை போர்ட்டுக்கையும் கார்டெலியாக்கையும் இந்த MOU சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் அவங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சர்வீஸ் இங்கே ஆரம்பாகுது. இதுக்கு முன்னாடி க்ரூஸ்னால் சென்னைக்கு 1 வருஷத்தில் 4 ட்ரிப் வரும், 5 ட்ரிப் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்றைக்கி 2nd June இது தொடர்ச்சியாக 23rd September வரைக்கும் இந்த க்ரூஸ் இங்கே இருக்கும். இதே ஒரு பேஸ் கேம்பாக, பேஸ் போர்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்தும் ஃபுல்லாக மூவ்மெண்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை போர்ட். இப்போ இந்த கப்பல் சேவையின் மூலமாக தமிழ்நாடு எந்த அளவுக்கு பயன்பெறும், மக்கள் எந்த அளவுக்கு பயனடைவார்கள்? இந்த க்ரூஸ் பொறுத்த வரையும் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கொடுப்பாங்க. உதாரணமாக இப்போ இங்கேருந்து ஏறி டொமெஸ்டிக் பேசஞ்சர்ஸ் பொறுத்த வரையும் இங்கேருந்து ஏறி அவங்களுக்கு 2 மாதிரி பேக்கேஜ் வச்சுருக்கிறாங்க. ஒரு 2-night package. அந்த 2-night package இங்கேருந்து அப்படியே ஹை சீக்கு 2 nights அங்கே போயிட்டு தங்கிட்டு கப்பல்லே தங்கிட்டு திருப்பி வரலாம். இன்னும் ஒரு 5-night package வச்சுருக்கிறாங்க. அதில் என்ன ஆகுனா இங்கேருந்து விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம்லேருந்து புதுச்சேரி, அப்புறம் புதுச்சேரியிலேருந்து திருப்பி சென்னை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுச்சேரிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறாங்க, விசாகப்பட்டினம்க்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறாங்க. அங்கே 12 hours அங்கே தங்கலாம். இதே இப்போ ப்யூர்லி டொமெஸ்டிக் க்ரூஸ். நம்ம என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்னா இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் கூட இங்கே வரலாம். அப்போ இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் இங்கே வந்தான்னா அந்த பேசஞ்சர்ஸ் இங்கே சென்னையில் 12 hours இறங்கி அவங்க சென்னையில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த க்ரூஸ் டூரிசமுடைய நோக்கம் என்னென்னா இதே ஒரு ஃப்ளேவர் பார்த்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி 1 வாரம் 10 நாளுக்காக சரி நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு தமிழ்நாடு, நம்ம இங்கே இதெல்லாம் பார்க்கலாம், ஸோ அப்படி வருவாங்க. ஸோ அந்த லாங் டேர்ம் டூரிசம் கூட இந்த க்ரூஸ் மூலமாக அட்ராக்ட் ஆகும் எப்படி எதிர்பார்க்குறோம்.